அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு விளம்பர காணொளி அல்ல. என்னுடைய வீடை கட்டும் பொழுது என்னோட தேடலும் என்னுடைய அனுபவத்தையும் தான் இங்கே காணொலியாக அமைச்சிருக்கேன். இது நீங்களும் வீடு கட்டும் பொழுது உங்களுக்கும் ஒரு உபயோகமான ஒன்றாக இருக்கும், இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இதை வெளியிடுறேன். நம்ம வீடு கட்டும் பொழுது ஆரம்பத்தில் வந்து அதிகமாக செலவு பண்ணுவோம், நல்லா வரணும் அந்த பில்டிங் அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக கிட்டுன்னு அந்த பில்டிங் வளர்ந்துடும், ரூஃப்லாம் போட்டுடுவாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுச்சேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அடுத்தது அந்த பூச்சி வேலைன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க, அங்கேருந்து தான் நம்மளுடைய செலவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பூச்சி வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரும் பாருங்கள் பெயிண்டிங்கு, ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அப்புறம் டைல்ஸ் அப்படின்னு வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். நம்ம என்னடா இது, ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் தரம் குறைவான ஒரு பொருளையாவது போட்டு செஞ்சுருவோமான்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும். அந்த ஃபினிஷிங் ஏரியாவில் தான் நம்ம வீடே வந்து ஒரு பார்க்கை வந்து நல்லா இருக்கிற ஒரு விஷயம், அதில் போய் நம்ம வந்து செய்ய முடியாத நிலைமையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவோம். அப்படி தான் அந்த ஒரு டோருன்ற ஒரு இடம் நான் வரும்பொழுது எனக்கு சொன்னாங்க, நிலை வாசல் வந்து ரொம்ப நல்ல டோராக போடணுங்க, அதை ஃப்ரெஞ்சு டோர் மாதிரி ரொம்ப பெருசாக போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுலேயும் டீக்கில் போடுங்க அப்படின்னாங்க. அதுவும் நீங்கள் டீக்கில் போடணுன்னா ஒரு ஆசாரியை அழைச்சிக்கிட்டு போய் மரவாடியில் அந்த மரத்தை எடுக்கணும், தான் அவங்களுக்கு தான் அந்த அளவு தெரியும், நல்ல மரத்தை எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு ஆசாரியை வச்சு நம்ம போய் தேக்கு மரத்துக்கு பார்க்க போகலாம் அப்படின்னு போனால், அங்கே அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னாக்க, அவங்க வந்து தேக்கு மரத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, கொலம்பியன் தேக்கு, ஆப்பிரிக்கன் தேக்கு, பர்மா தேக்கு, நாட்டு தேக்கு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. என்னங்க இதுக்கெல்லாம் வித்தியாசம்னா, இல்லை இதில் குவாலிட்டி வித்தியாசம் வரும், அதாவது பர்மா தேக்கு தான் காஸ்ட் அதிகம், ஆனால் வைரம் பாய்ஞ்சதாக இருக்கும், நல்ல பார்க்க ரேகைகள்லாம் இருக்கும், மிச்சதில் ரேகைகள்லாம் பார்க்கறது கஷ்டம் அப்படின்னாங்க. சரி, பர்மா தேக்குன்னா எப்படி என்ன, அதை எடுத்து ஒரு நிலை வாசல் செய்யணுன்னா எவ்வளோ வருதுன்னு அங்கேயே உட்காந்து ஒரு கொட்டேஷனை போட்டு பார்த்தோம், தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதாவது அந்த ஃப்ரெஞ்சு விண்டோவோட ஒரு வாசல் இது நம்ம நிலை கதவு செய்யணும், அப்புறம் அதுக்கு பார்வை சக்க வைக்கணுங்க, இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது பேனல் வெளியில் டிசைன் வந்து பண்ணி வைக்கணும் அந்த டோர் அப்படின்னாங்க. எல்லாம் பார்த்தாக்க ஒரு கரெக்டான ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு நிலை கதவு நம்ம செய்யணும் ஒரு ஆசாரி வச்சோன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கிட்ட வருதுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்கு வந்து 2 பெட்ரூமுக்கு கதவு வேணும், ஒரு பின்வாசல் கதவு வேணும், கிச்சன் டோர் தேவை. இவ்வளவுக்கும் நம்ம பார்த்தாக்க எனக்கு ஒரு ரஃபாக எஸ்டிமேஷன் போட்டால் 4 லேக்ஸ்கிட்ட வருது. சரி என்ன அப்படின்னா, சரி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக ஏதாவது கொலம்பியன் தேக்கில் செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆசாரியை வச்சு செய்யணும்னா எனக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லேக்ஸ் இல்லை 3 லேக்ஸ் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வருது. எனக்கு தலை சுற்றிச்சு, அன்றைக்கே அது திரும்பி வந்தாச்சு. அப்புறமா இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் ரெடிமேடில் போய் பாருங்கன்னாங்க. கொலம்பியன் தேக்கில் வச்சுருக்காங்க, அது ஸ்டார்டிங் ப்ரைஸே 40,000, அது நல்லாவும் இல்லை பார்க்க, அவ்வளோ நல்லாவும் இல்லை. சரி என்னடான்னு இருக்கும்போது இன்னொருத்தவர் சொன்னார், நீங்கள் ஸ்டீல் டோர் பாருங்கள் சார், நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதை பற்றி தேடுதலில் பார்த்தேன், ஸ்டீல் டோர்னா துரு பிடிக்குமாங்க அது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது ஜிஐ ஸ்டீலில் தான் செய்கிறாங்க, கால்வனைஸ்டு அயன்றதில் செய்கிறதுனால அது ரஸ்ட் ப்ரூஃபு, துரு பிடிக்காதுன்னொடனே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி, அது சம்மந்தமாக சென்னையில் இருக்கிற கம்பெனிக்கு அடித்தேன், இன்னும் ஈரோடு கம்பெனி அதெல்லாம் அடித்தேன், சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நான் இருக்கிற திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி. சரி அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்து தேடி பார்த்தா ஒருத்தவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஃபோன் பண்ண சரி போய் பார்க்கலாமான்னாக்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்புறம் ஒரு கான்டாக்ட் சொன்னாங்க, இது மாதிரி ஹெச் டோர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க திருப்பூண்டியில், அவங்கள பாருங்கள் அப்படின்னாங்க. போய் பார்த்தேன், மிஸ்டர் யூசுஃப்னு ஒருத்தவர், அவர் தான் ஓனர், அவர் எனக்கு பக்காவாக ரெஸ்பாண்ட் பண்ணார், அந்த மாடல்லாம் காட்டினார், இதுமாரி இருக்குது சார், இதில் வந்து 70mm இருக்குது, 90mm, 100mm, 120mm இருக்குது ஷீட்டோட திக்னஸ்ஸு, அதோடய அட்வான்டேஜெலாம் எனக்கு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் நான் பயந்தது அந்த பெயிண்டிங்லாம் எப்படி சார், இந்த டிசைன் அவ்வளோ ஈஸியாக அது போகாது சார், ஃபிலிம் கோட்டட் பெயிண்ட்டு அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுவும் ஸ்பெஷலி அந்த லாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 16 லாக்கு ஒரு பேங்க்கில் இருக்கு, சேஃப் லாக்கர் மாரி இருந்தது. ஸோ எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. சரி சார், ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குமான்னு அவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஈரோடு இதில் எல்லாம் கேட்டப்போ, சென்னையோட கேட்ட ரொம்ப கம்மியாக இருந்தது. என்ன சார் இது வந்து நல்ல மெட்டீரியல் தானா? இல்லை சார், அது கேரண்டியடு மெட்டீரியல் சார், ஜிஎஸ்டியில் துரு பிடிக்காது, உங்களுக்கு 100% கேரண்டியடாக இருக்கும் சார். நீங்கள் அப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கேன்னு கேட்டால், நான் ஹோல்சேலாக நான் தான் எடுத்து பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு இருக்குது சார் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கன்வின்ஸ்டிங்காக இருந்தது. அப்போ ப்ரைஸிங் கேட்டும் பொழுது எனக்கு எல்லா டோருமே, எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த 4 டோரும் எனக்கு 1,20,000 வந்தது. நல்ல குவாலிட்டியில் உள்ளது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, ப்ரைஸிங் வந்து எனக்கு எங்கே 4 லேக்ஸ் நான் பிளான் பண்ணது, 1,20,000 முடிஞ்சது. அடுத்தது சார் இந்த மாதிரி என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் சார் எப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்னு. அதாவது இந்த நிலைக்கால் அந்த முகூர்த்தம் வைக்கிற அன்னைக்கு வந்து பண்ணணுன்றதுனால 2 நாள் முன்னாடி சொல்லுங்கன்னா சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த டைமுக்கு கரெக்டாக 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அந்த முகூர்த்த நேரத்தை முடித்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. கட 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 கடன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அவங்க டெக்னீஷியன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துறோன்னார். அப்புறம் இந்த டைல்ஸ்லாம் அந்த இது போட்ட பிறகு தான் டைல்ஸ்லாம் போட்டோம். அப்போ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாறுனுச்சு. ஃபோன் பண்ணால் உடனே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சர்வீஸ் எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இன்கேஸ் வந்து சென்னையில் உள்ளதோ இல்லை வேறு ஊரில் இருக்கவங்களையோ நான் அங்கே போய் எடுத்திருந்தேன்னா, சர்வீஸுக்கு நான் கூப்பிட்டாக்க அவங்க எத்தனை நாள் கழித்து வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கீயை தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, உள்ளார போகிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது, உடைச்சிக்கிட்டலாம் போகவே முடியாது. அந்த லாக்கிங் சிஸ்டம் அது மாதிரி மரடோர்னால் நம்ம ஒரு பக்கத்தில் கடப்பாறை வச்சு நம்பினோம்னா திறந்துக்கும், நம்ம உள்ளார போயிட்டு அப்புறம் ஆசாரியை வச்சு சரி பண்ணிக்கலாம். இதில் முடியவே முடியாது. சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து அதை ட்ரில் பண்ணி அந்த கீயை அப்படியே வெளியில் அந்த செட்டை எடுத்துகிட்டு, லாக் செட்டை எடுத்துகிட்டு தான் புதுசாக வைக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு எங்கே உட்காந்துக்கிட்டு கீயை காணுன்னு உள்ளார போக முடியாமல், நம்ம வந்து உட்காந்துட்டு சென்னையிலேயோ இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களை நம்ம கூப்பிட்டோம்னா என்றைக்கு வருவாங்க சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும். நல்ல காலம் அங்கே எடுக்கலை, இதுமாரி ஒரு நல்ல பர்சன் நமக்கு கிடைச்சாருன்றது பயங்கர எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேறு எங்கேயாவது ஒர்க்குக்கு வரும்போது கூட நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டோருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் தெரியுதா சார், நாங்கள் எங்கள் டெக்னீஷியன் வராங்க வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துப்பாங்க, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு தான். ஸோ நான் அந்த வீடியோ வெளியிடுறதே வந்து 2 மாதம் கழித்து தான் இதை இது பண்ணுறேன். எந்த இஷ்யூவும் இல்லை இதுவரை, எந்த இஷ்யூவில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நிறைய பேர் என்னன்னாக்க, இந்த டோர் வேணாங்க, என்ன தேக்கு மறந்தாங்க, நம்மளோட ட்ரெடிஷ்னலாக உள்ளது அது இதுன்னாங்க. இந்த டோர் வந்த பிறகு வந்தவங்க அத்தனை பேரும், இந்த டோர் சூப்பராக இருக்குங்க, என் வீட்டு கூட இப்படி போட்டிருக்கலாம் போலக்க, இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க அப்படி இப்படின்றாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் தேக்கு மரத்தையே போடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம், இதுவே நல்லா இருக்குன்னாங்க, எனக்கு திருப்தி ஆகிட்டு. சரி, எல்லாருமே குறை சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்ச இடத்துல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னொன்று, அந்த பெயிண்ட் விஷயம் சொன்னேன் இல்லையா, நான் வந்து என் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன், அது என்னென்னா வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு நம்ம உள்ளார பூட்டிட்டோன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணோம்னாக்க பிராண்டம் உள்ளார கதவை திறக்க சொல்லி, வீட்டுக்குள்ளே விட்டுட்டு உள்ளார பூட்டிட்டோம்னு வெளில போகிறதுக்கு வெளியில் போகணுன்ட்டு பிராண்டம். அப்போ இது பெயிண்ட்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிட்டா என்ன செய்கிறதுன்னு எப்போ பார்த்தாலும் நாயை பிடிச்சி பிடிச்சி கட்டி போட்டுக்கிட்டே இருப்பேன். அது 2-3 தடவை அது மாதிரி பிராணிச்சு, அது ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 தடவை இல்லை, அது ஒரு புது வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 10-15 தடவை அது மாதிரி பண்ணிச்சு. நான் ஓடி போய் பார்ப்பேன், அந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் கோட்டட் பெயிண்டிங் வந்து அதுமாரியான லேமினேட்டட் பெயிண்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுமாரி மிச்சம் நான் பயந்த மாதிரி சின்னதாக அப்படி கிழிச்சாலே பெயிண்ட் போயிடுமோலாம் நினச்சேன், அப்படிலாம் இல்லை, நல்ல குவாலிட்டியான லேமினேட்டட் பெயிண்டிங்கு, குவாலிட்டி நல்லா இருந்தது. எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. அந்த லாக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி செஞ்சு ஒரு டோரை போடணும்னா 1 மாதம் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கணும். நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நமக்கு பெட்டரான டீக்கோட சேஃபரான பெட்டரான ஒரு ஆப்ஷனில் குறைஞ்ச பிரைஸில் கிடச்சிருக்கு.
அப்படின்றது எனக்கு ஹாப்பி. நீங்களும் அவர் ஷோரூம் போய் பாருங்கள், அவர் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இதில் உள்ள அட்வான்டேஜஸ்ஸு எல்லாத்தையும். நிறைய மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நான் இப்போ ரீசெண்டாக கூட போய் பார்த்தேன், நிறைய மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அடுத்தது ப்ரைஸிங்கும் நல்ல ப்ரைஸிங் பண்ணி தருவார். சர்வீஸ் நீங்கள் நம்பி எடுக்கலாம், உங்களோட இடத்துலேருந்து 100-150 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க அவரோட இடத்துலேருந்துன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட எடுக்கலாம். பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து அவர் கொடுப்பார். இதை ஏன் சொல்கிறேன்னாக்க, ஒரு நம்ம வீடு கட்டி முடிக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டம் அந்த கட்டுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த யானை வாங்கிட்டு அங்குசம் வாங்க முடியலன்ற சூழ்நிலையில் தான் எல்லாரோட நிலைமையாக இருக்கும். அப்போ இந்த டோர் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, சேஃபாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் இந்த மூணும் நமக்கு ஃபில்ஃபில்டாக இருக்குது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோ வந்து இந்த 2 மாதத்தை கழித்து நான் வெளியிடுறேன். இது வரையும் டோர் நல்லா இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களை சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அவர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக கேட்டதுக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம்.